ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். இந்திய சினிமாவை வியந்து பார்க்கும் இயக்குநரான மணிரத்னம் தற்போது பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். இரண்டு பாகங்களாக உருவாக இருக்கும் பொன்னியின் செல்வனின் முதல் பாகம் செப்டம்பர் 30 வெளியாக உள்ளது. எனவே இதனையொட்டி பத்திரிகையாளர்களை சந்தித்து படக்குழு பேசியுள்ளனர். இந்நிலையில் இயக்குனர் மணிரத்னம் பேசுகையில், எம்ஜிஆர், சிவாஜி நடித்த வரலாற்று படங்களில் உபயோகப்படுத்தியிருக்கும் ஆபரணங்கள் கிரேக்க நாட்டு முறையை சார்ந்தவை. ஆனால் நான் நிறைய படித்து ஆராய்ச்சி செய்துதான் இப்படத்தில் உபயோகப்படுத்தி இருக்கிறேன். சண்டைக்கு செல்லும் போது ஆபரணங்கள் இருக்காது. உடைகளும் மெட்டல் இல்லாமல் தோல் உடைகள் தான் இருக்கும். அதன்படிதான் இப்படத்திலும் பயன்படுத்தி இருக்கிறேன். இப்படத்திற்கு வசனங்கள் முதலில் தூய தமிழில்தான் அமைக்க முடிவு செய்தோம். ஆனால் சரளமாக பேச முடியவில்லை, உணர்வுகளையும் கொண்டு வர முடியவில்லை. எனவே சுலபமாக பேசும் அளவிற்கு மாற்றிக்கொண்டோம். ஆனால் ஜெயமோகன் எழுதும் போது தூய தமிழில்தான் எழுதி கொடுத்தார். பொன்னியின் செல்வனை நானும் படித்திருக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய விளக்கத்தை கூறி காட்சிப்படுத்தி இருக்கிறேன். படம் எடுக்கும் வரை இத்தனை நாட்களாக எல்லோரும் புத்தகத்தை படித்துவிட்டு எங்கு இருந்தார்களோ நானும் அங்கேதான் இருந்தேன். தளபதி படத்தில் வரும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடலை இப்படத்திற்கு ஒரு ட்ரெய்லராக வைத்துக் கொள்ளலாம். பொன்னியின் செல்வனில் வரும் பூங்குழலியின் வேடத்தை தான் அந்த பாடலில் பயன்படுத்தி இருப்பேன். அதை தவிர என்னுடைய முந்தைய படங்களில் வேறு எதையும் நான் எடுக்கவில்லை. மாற்றங்கள் என ஏதும் இல்லை. முழு சுதந்திரம் கிடைத்தது போல் உள்ளது. ஒரே படத்தில் கதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லாமல் இரண்டு பாகங்கள் எடுக்கலாம். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க அது வசதியாக அமைந்தது. இத்தனை வருடங்கள் எடுக்காமல் இருந்தது சரி என்று தோன்றுகிறது. இப்படத்திற்காக நடிகர் நடிகைகளை தேர்வு செய்யும் போது ஒவ்வொருவரையும் இந்த பாத்திரத்திற்கு இவர் பொருத்தமாக இருப்பார் என்று நன்றாக யோசித்துதான் முடிவு செய்தேன். அது சரியாகவும் வந்திருக்கிறது. கல்கியின் இந்த கதைக்கு ஜெயமோகன், குமரவேல் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இப்படத்தின் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பும் முடிந்து விட்டது. பின் தயாரிப்பு பணிகள் தான் மீதம் இருக்கிறது. மேலும் பல காட்சிகளை புத்தகத்தில் இருப்பது போல காட்சிப்படுத்த முடியாது. அதை புரிய வைக்கவும் முடியாது. ஆகையால் சினிமாவிற்கு ஏற்றபடி காட்சிகளை சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு அமைத்திருக்கிறேன். மணிரத்னம் இப்படித்தான் படம் எடுப்பார் என்று என்னை பற்றி கணிக்க முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும். அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ரஜினியை நடிக்க வைத்தால் கல்கி மற்றும் ரஜினி இரு ரசிகர்களிடமும் மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆகையால் அவரை வேண்டாம் என்று கூறிவிட்டேன். 20 வருடங்களுக்கு முன்பு எடுத்து இருந்தால் புரோமோஷனுக்கு கம்பங்களை தேடி கொண்டிருக்க வேண்டியிருக்கும். ட்ரெய்லர் பார்த்ததும் முழு படத்தையும் கணிக்க கூடாது. முழு படத்தையும் பார்த்து விட்டுதான் நிறை குறைகளை கூற வேண்டும். அதை மீறி வரும் எதிர்மறை விமர்சனங்களை கண்டு கொள்ள மாட்டேன். திரிஷா நன்றாக தமிழ் பேசினார். அன்று நந்தினி பாத்திரத்திற்கு இந்தி ரேகா தான் சரியான தேர்வாக இருந்தார். இப்போது ஐஸ்வர்யா ராய் தான் சிறந்தவராக தோன்றினார். ஜெயமோகன் தமிழ் எளிமையாக இருக்கும், எளிதாக நடிக்க முடியும். சிறந்த கான்ட்ரிபியூஷன் அவர். எழுத்தில் அனைத்தையும் சொல்ல முடியும். ஆனால் சினிமாவில் உடல் மொழி மற்றும் வசனங்களை வைத்துதான் ஒரு கதாபாத்திரத்தை கூற வேண்டும். அதை ஜெயமோகன் சிறப்பாக செய்தார். கொரோனா காலத்தில் நான் பயந்த ஒரே விஷயம் நடிகர் நடிகைகள் குண்டாகிவிடுவார்களோ என்பதை பற்றித்தான். உடற்பயிற்சி நிலையங்கள் இல்லை. ஆனால் அதற்கு அவரவர்கள் கடுமையாக உழைத்தார்கள்.